எனும் தலைப்பில் சிந்தனையை வழங்க உள்ளவர் அம்பத்தூர் அறக்கட்டளையை சார்ந்த துணை பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்கள். சிந்தனைக்கு முன் அம்மா அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். துணை பேராசிரியர் திலகவதி அம்மா அவர்கள் அம்பத்தூர் மண்டலத்தில் சேவை ஆற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வருபவர்கள். அம்மா அவர்கள் எம்பிஏ எம்பில் படித்துள்ளார்கள். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் எம்எஸ்சி படிப்பு படித்தவர். அம்மா அவர்கள் பள்ளிகளிலும் சேவை மையங்களிலும் மற்றும் பல தவ மையங்களிலும் சிறந்த சேவை செய்து கொண்டிருப்பவர். விஷன் கல்வியில் ஆசன வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பவர். துணை பேராசிரியராக சேவை ஆற்றி கொண்டிருப்பவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை சிந்தனை வழங்குமாறு திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகள் மற்றும் அன்பர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகளும் இணைந்து நடத்தும் ஜூம் இணைய வழி தியான மற்றும் சிந்தனை விருந்தில் பங்கேற்க வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இச்சிந்தனையை இறைநிலையும் குருளும் சுக்குமமாக நிறைந்து துணை புரியட்டும். இன்றைய நிகழ்வில் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, தவமாய் தவம் இருந்து என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம். தவம் என்பது மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ அகத்தவம் என்பது நம்ம மனம் தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சியே ஆகும். அந்த வகையில நம்ம மனதை எப்படி வந்து ஒரு வல்லமையோடோ திறமையோடோ பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை இந்த தவங்கள் தான் நமக்கு உறுதி செய்யுது. இப்போ தவமாய் தவம் இருந்து அப்படின்னும் பொழுது மகரிஷி அவர்கள் நமக்கு தவங்களை வந்து மிக சிறப்பாக அதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ மனத்தை உயிர் மேல் வைத்து தவம் செய்யறதுனால மனதிற்கு ஒரு ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை ஏற்பட்டு ஒரு மனதுக்கு மன தூய்மையும் ஒரு வினை தூய்மையும் ஏற்படுகின்றன. அதுக்குதான் மகரிஷி நமக்கு வந்து ஒரு குருவாக நமக்கு வந்திருக்காங்க. என்னை யானறிய வேண்டி இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர்வினை அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம தவமாய் தவம் இருந்ததுனாலதான் அந்த இறைநிலையே நமக்கு குருவாக அந்த வேதத்திலே நமக்கு மகரிஷி அவர்கள் நமக்கு குருவாக வந்திருக்காங்க. அந்த வகையில நம்ம அனைவருமே வந்து ஒரு சிறப்பு பெற்றவர்கள் தான். மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சியுமே ஆராய்ச்சி செய்து தவம் இருந்து நிறைய கருத்துக்களையும் நிறைய விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஒரு பாடல்கள்ல மகரிஷி கொடுத்துருக்காங்க, மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்திருந்துள்ள வந்து ஒரும நிலை பயிற்சியாக நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகி கொள்ள புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் ஆங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது நீ அறி நினைவை நிறுத்தி அப்படின்னுவாங்க. அந்த வகையில நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தணும், புலன் மயக்கத்துக்கு போகக்கூடாது, அதுல அடிமையாயிடக்கூடாது. இப்போ தவம் செய்தவர்களுக்கும் தவம் செய்யாதவர்களுக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அதுல ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு மரத்துக்கு வேர் எவ்வாறு ஆழமாக சென்றால்தான் மரம் உறுதியாக இருக்கும், அது போலதான் நம்ம தவம் செய்ய 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 உடல் மனித வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய உடல் நிலையும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றாங்க. மன வலிமையும் ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்றாங்க. அந்த வகையில நம்ம வந்து எப்பொழுதும் வந்து இந்த தவத்திலேயே இருக்கணும். அப்போ தவம் செய்து கொண்டே அதிகமாக செய்யும் பொழுது நமக்கு ஒரு உடல் பொலிவு, நோய் எதிர்ப்பு சக்தி, அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் இல்லாம ஒரு சிறந்த ஒரு தூக்கம், உடல் அசதிகளை எல்லாம் நீக்குகிறது. உடலும் மனமும் வந்து எப்பொழுதும் ஒரு தூய நிலையை தெளிவான மனநிலையை அடைகின்றது. அதுக்குதான் மகரிஷி அவர்கள் ஆக வந்து ஒரு மகரிஷி அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது சொல்லுவாங்களாம், தவமாய் தவம் இருந்து பெற்ற மகனே அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
அப்போ ஒரு தடவை ஒரு குடும்ப வறுமையின் சூழ்நிலையின் காரணமாக மகரிஷியினுடைய அன்னை வந்து மகரிஷிக்கு வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் எப்பொழுதுமே வந்து ஒரு தோதலை வந்து ஒரு ஒரு சொம்பு கூழ் கொடுத்துருவாங்களாம். அந்த கூழ் வந்து ஒரு நாள் வந்து கொடுக்க முடியாம குடும்ப வறுமையின் காரணமாக கொடுக்க முடியாம போகும்போது அவங்களு மகரிஷியினுடைய அன்னைய அழுதுகிட்டு இருக்காங்களாம். அதை மகரிஷி அவங்க பார்த்துட்டு இருக்கா வந்து பாக்குறாங்க. இப்போ பார்க்கும்பொழுது அவங்க அன்னை சொல்றாங்க, தவமாய் தவமிருந்து பெற்ற மகனுக்கு ஒரு சொம்பு கூழ் கூட கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறேனே அப்படின்னு அழுவாங்களாம். அப்போ மகரிஷி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம், நம்மளுக்கு ஏன் இந்த வருமா வருது, அதை போக்குவது எப்படி, அப்பவே வந்து அதை வந்து சிந்திச்சிருக்காங்க. அந்த வகையில பெற்றோர் தவம் வந்து மிக சிறப்பானதாக இருக்கின்றது. அப்போ மகரிஷி வந்து வேதாத்ரி மகரிஷியும் தவமாய் தவம் இருந்துதான் இந்த பல கருத்துக்களையும் எளிய முறை உடற்பயிற்சிகளையும் எளிய முறை காயகல்ப பயிற்சிகள் அகத்தாய்வு அகத்தவம் பயிற்சிகள் பிரம்மநிலை விளக்கங்கள் வேதாத்ரியம் குண்டலினி யோகம் இது எல்லாத்தையுமே வந்து காந்தம்னா என்னன்ற பயிற்சி அனைத்தையுமே வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்ததுதான். அப்போ உலக மக்கள் அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும், வாழ்க்கையில் மேம்படுத்தி வாழ வேண்டும் அப்படின்றதுனாலதான் இந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாழ்க்கையில நல்ல முறையில் பயன்படுத்தி மிக சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் நம்ம மகரிஷிக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும். உலகத்தில் பல வகையான தவமுறைகள் இருக்குன்னு, ஆனால் அதுல வந்து மகரிஷி அவர்கள் 9 வகையான தவமுறைகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்கினை முதல் இறைநிலை தவம் வரை கொடுத்துருக்காங்க. ஆக்கினை, துரியம், சாந்தி, பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், நித்யானந்த தவம், 9 மையதவம், துரியாதீத தவம், இறைநிலை தவம். அப்போ அந்த இறை உணர்வை பெறுவதற்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து படிப்படியாக அடிப்படை தவத்திலிருந்து ஒரு சிறப்பு தவங்கள் வரை இந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு இறைநிலை தவம் வரையும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க, இவ்வளவு அழகா ஒரு திட்டமிட்டு அழகாக வடிவமைச்சிருக்காங்க, ரொம்ப அற்புதமானது. இந்த தவத்தாலதான் நம்மளுடைய வாழ்க்கையே பிரகாசிக்குங்க. அதுக்கு உதாரணமாக ஒன்னு சொல்லலாம். ஒரு தர ஒரு முறை வந்து ஒரு தொழுநோயாளி, அவர் வந்து யாருமே அவரை வந்து சேர்த்துக்கல, வீட்லயும் சேர்க்கல, ஏன்னா அவர் அந்த நோய் வந்து எல்லாருக்கும் பரவிடும் அப்படின்றதுனால அவரு குடும்பத்தார்கள் வந்து அவரை வந்து பேசுறதுக்கோ அவரை தொடுறதுக்கோ எல்லாமே வந்து அச்சப்பட்டு இருந்தாங்க. அவர் வந்து எல்லாருமே ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாமே ஒதுக்குறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மரத்தடியில போய் உக்காடுறாங்க. அங்க ஒரு முனிவர் தியானம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த முனிவர் தியானம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது கண்களை திறந்து பார்க்கும் பொழுது இவங்க இருக்காங்க, அந்த தொழுநோயாளி. அவர்களை பார்க்கும் பொழுது நீங்க ஒரு வருத்தத்தோட இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, தவம் பண்ணுங்க, உங்களுடைய நோய்கள் அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அவர் வந்து அந்த தொழுநோயிலே உள்ளவர் மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. தொடர்ந்து ஒரு வாரம், அதுக்கடுத்து ஒரு மாதம், ஒரு 3 மாதமாக தொடர்ந்து தவம் செய்யறாங்க. 3 மாதத்தில் உடல்ல ஒரு ஒரு அபரிமிதமான மாற்றம், உடல்ல ஒரு ஒரு பொலிவு, மருந்து இல்லை மாத்திரை இல்லை எதுவுமே கிடையாது, ஒரு வைத்தியமும் கிடையாது. ஆனா அந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. உடலே அற்புதமாக மாறி உடல்ல ஒரு ஒரு பொலிவை கொடுத்துருக்கு. அந்த வகையில அந்த அந்த தொழுநோயெல்லாம் போய் மிக ஒரு ஒரு தேஜஸான ஒரு ஒரு வலிமையான உடல் வலிமை உள்ள ஒரு மனிதராக ஒரு காட்சி அளிக்கிறாங்க. அப்போ அந்த தவத்திலேயே வந்து இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அமைதியான நடவடிக்கைகள், உணர்ச்சி வயப்படாத மனநிலைகள், அறநெறி வாழ்வு ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா வான்காந்தத்தையே ஈர்க்கொங்களாம். எதிரிடையான வந்த நிலைகள் ஜீவகாந்தத்தை குறைக்கொங்களாம். அப்போ நம்ம ஜீவகாந்தத்தை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா இந்த தவத்தால வந்து முடியும். அப்போ அந்த தீய எண்ணங்கள் கூட இருக்கக்கூடாது, நம்ம ஜீவகாந்தத்தை அது குறைக்கும் அப்படின்றாங்க. நமக்கு ஜீவகாந்தம் சிறப்பாக இருக்கணும், உடல்ல வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தவம் தினந்தோறும் செய்யும் பொழுது ஜீவகாந்தம் குறையாமல் எப்பொழுதும்
நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. மூன்று வகையான உடல்ல வந்து மூன்று வகையான வேகங்கள் இருக்கு அப்படின்னுவாங்க. மனவேகம், உயிர் வேகம், உடல் வேகம் அப்படின்னுவாங்க. இந்த மூன்று வேகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. வேகம் அப்படின்னாலே ஓட்டம்னு நினைப்போம். அந்த ஓட்டம் எப்படி மன ஓட்டமாகட்டும், உயிர் ஓட்டமாகட்டும், உடல் ஓட்டமாகட்டும், ஆனா இந்த தவத்தினால அது எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒத்த வரிசையில் ஒன்றோடு ஒன்று ஒன்று இணைந்து இயங்குங்களாம். நம்ம அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்றாங்க. இந்த அமைதியான நிலை ஏன் தேவைப்படுகிறது என்றது சிந்தித்து பார்த்தோம்னா, உணர்ச்சி நிலையில இறை உணர்வை வந்து பெற முடியாது. பதட்டமா இருப்போம், அப்போ வந்து அந்த இறை உணர்வை நம்மளால பெறவே முடியாதுன்றாங்க. ஆனா அமைதி நிலைக்கு வரும்போதுதான் நமக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும், நுண்மை பெற நமக்கு வந்து ஒரு நுண்மை வழி கிடைக்கும் அப்படின்றாங்க. உண்மை உணர்வு வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த தவத்தினால நமக்கு நிறைய பலன்களை வந்து அடைய முடியும் அப்படின்றதாக கருத்து இருக்கு. துரியதவம் நம்ம பண்றோம், அது ஒரு மாபெரும் பெரிய புதையல்னு சொல்றாங்க. இதுல வந்து எல்லாமே அடக்கமா இருக்கு அப்படின்றாங்க. துரியாதீத தவத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அதிர்வியக்கத்துல நம்ம மனம் நின்றால் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அறியப்படுமோ அந்த இடம்தான் சமாதி நிலை அப்படின்னும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனம் துரியாதீத தவத்துல ஒரு சின்ன அதிர்வை கூட உணரக்கூடிய நிலைக்கு போயிடுச்சுன்னா, அந்த நிலையில நம்ம மனம் ஒரு பேரானந்த நிலைக்கு போகும், பேரின்பம் அடையலாம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த தவத்தினால மிக அற்புதங்களை எல்லாம் பெற முடியும்ன்றதாக இருக்கு. ஆகினை தவம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஆல்பா நிலைக்கு வந்துருது, புலனடக்கம், மன ஓர்மை, மன அமைதி கிடைக்கிறது, ஆகாமிய கர்மம் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த தவமாக இந்த தவங்கள் இருக்கிறது. துரிய தவம் பண்ணும் பொழுது தீட்டா நிலைக்கு வருது, ஆகாமிய கர்மமும் பிராரத்த கர்மமும் சேர்ந்து வந்து நீங்குது, விழிப்பு நிலைக்கு வருது, வினைப்பதிவுகளை எல்லாம் கழிக்குது அப்படின்றாங்க. இறை பாதையில திரும்பி போகிறதுக்கு திரும்புறதுக்கு இது வழிவகுக்குது துரிய தவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம், நிறைய சாமி உருவ வழிபாடெல்லாம் கும்பிடுறோம், ஆனா இந்த துரிய தவம் இயற்றினாலே நம்ம அந்த இறை உணர்வு பெறுவதற்கு வழிவகுக்கும் அப்படின்றாங்க. துரியாதீத தவத்தினால ஆகாமிய கர்மம், பிராரத்த கர்மம், சஞ்சீத கர்மம் ஆகிய மூன்று கர்ம வினைகளையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் அந்த தவம். அந்த தவத்தை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆற்றல்களும் வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வான்காந்த ஆற்றல்கள், நீண்ட நாள் மருந்து நாள் போகாத நோய் கூட இந்த துரியாதீத தவத்தினால் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தவம் பாருங்க இந்த துரியாதீத தவம். அந்த அளவுக்கு இந்த துரியாதீத தவத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது மருத்துவமனைக்கே செல்லாம ஆரோக்கியத்துடன் வாழலான்றதாக இருக்கு. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுல உடல் நலம் மனநலம் காக்க வந்து இந்த தவத்தினால மிக சிறப்பாக பயனடைந்து வருகிறோம். மனிதன் வந்து மூன்று உடல்கள், பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். இந்த உடல்கள் வந்து நம்ம உணர்வு பூர்வமாக அந்த தெரிவதற்கு நம்ம அந்த தவத்தினால பரு உடல்ல இருந்து அந்த நுண்ணுடல், அந்த காந்த உடல் அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆற்றல் ஆறா சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு விரிந்து விரிந்து நமக்கு எப்பொழுதும் வான்காந்தத்தோட தொடர்போட எப்பொழுதும் ஒரு நல்ல நிலையில இருப்போம். எல்லாத்திற்குமே மனம்தான் காரணமா இருக்குது. மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம வாழ்வதற்கு மனம் வந்து நமக்கு எப்பொழுதும் ஏதுவாக இருக்கின்றது. இப்போ தவத்திற்கு முன்னும் தவத்திற்கு பின்னும் நமது மன அலை சூழல் வந்து குறையிறதையும் இஇஜி என்ற கருவி மூலமா நம்ம அறியலாம். எப்படி இருக்கு நம்மளுடைய மன அலை சூழல் எப்படி இருக்குன்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தவத்திற்கு முன்னாடி நம்ம நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி செய்யறதுனால தவம் சிறப்பாக நமக்கு சித்திக்குது. அப்ப நம்மளுடைய உடல் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆன கூட்டுதான். பஞ்சபூத நவகிரக தவங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உடல்ல வந்து எப்பொழுதும் ஒரு உடல் ஆரோக்கியத்துடனும் நம்ம எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க முடியும்.
அந்த வகையில நமக்கு இந்த பஞ்சபூத நவகிரக தவம்லாம் மகரிஷி அவர்கள் நமக்கு சிறப்பாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல பாதையை நோக்கி நம்ம மாற வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்ட மக்களும் இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் நாங்க மாறக்கூடாதுன்ற எண்ணம் கொண்ட மக்களும் இருக்காங்க. அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த உலகத்துல உலக சமுதாய மக்கள் எல்லோருமே நல்ல வாழ வேண்டும் என்ற அளவுக்கு இந்த தத்துவங்களை எல்லாமே கருத்துக்களையுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இப்போ தவத்தினால ஐந்து வல்லமைகளை நம்ம பெற முடியும். நுண்மான் நுழைவுளன், ஏற்புத்திறன், தகமைத்தல், பெருந்தன்மை, ஆக்கத்திறன். அப்போ இது எல்லாமே சாதிக்கக்கூடிய நம்ம சாதனை செய்யக்கூடிய ஒரு திறன் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த தவத்தினால நமக்கு இவ்வளவும் நமக்கு கிடைக்குதுன்னா நான் அந்த அற்புதமான தவங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்து மேன்மைகள் அப்படின்னும் பொழுது இசைவு, நிறைவு, மகிழ்வு, மெய்யறிவு, அமைதி. வாழ்க்கையில அடிப்படையே இதுவாக தான் இருக்கின்றது. அந்த வகையில நம்ம எப்பொழுதும் தவ உணர்வோட தவமாய் தவம் இருந்தே நம்ம வாழணும். எப்பொழுதுமே மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, தியானம் வந்து நமக்கு வந்து ஒரு நீங்களே உங்களுக்கு நண்பனாக, நீங்களும் ஒரு சிறந்த ஒரு ஞானம் அடைந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த தியானம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் உணர்ச்சி நிலைக்கு போகாம உணர்வு நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உயிருக்கு இப்போ உடற்பயிற்சி செய்யறோம், உடலுக்கு உடல் வலிமையாக இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும்னா உடற்பயிற்சியை தவமாய் தவம் இருந்து செய்யணும். உயிருக்கு அப்படின்னும் போது காயகல்பு பயிற்சியையுமே வந்து பயிற்சியை நம்ம செய்து கொண்டு இருக்கும்போது உறுதியான உடலாக மாற்றும், அதையும் நம்ம தவமாய் தவம் இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனதிற்கு அப்படின்னும் பொழுது தவமாய் தவம் இருந்து அகத்தாய்வு பயிற்சிகளையும் என்ன மாறாய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான்யார் என்ற தெளிவு பெற்று நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றதாக இருக்காங்க. இந்த வகையில நமக்கு வந்து எப்பொழுதுமே மகரிஷி அவர்கள் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய அனைத்து பயிற்சிகளையுமே தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உணர்ந்து எப்பொழுதும் பின்பற்றி வரணும். ஒரு வாழ்க்கையில எப்பவுமே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியதுங்க. அந்த குறுகிய காலத்துல நம்ம எப்பொழுதும் தீய விஷயங்களுக்கு போகாம உடன் இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை இழந்து விடாமல் நமக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு விஷயங்களையே நல்ல எண்ணங்களையும் நம்ம மனத்துல ஆழ் மனதுல பதிய விடணும். நாம் அனைவரும் வந்து ஜீவகலம் அந்த மகரிஷி இந்த பேரியக்க காலத்திலேயே அந்த வான்காந்த காலத்திலேயே இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே வந்து நன்மையே நடக்கும். அவன் எப்பொழுதும் வந்து ஒரு பேரானந்த நிலையிலேயே நம்ம இருக்க முடியும். ஒரு மாவிதையில மாமரம் இருப்பது போல மனித உடல் உயிர் என்ற விதைக்குள்ள இருக்குது. இந்த நினைவுகளினுடைய தொகுப்பு, அனுபவங்களினுடைய தொகுப்பு தான் மனமாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எவ்வாறு நம்ம வந்து மனதை வந்து ஆரோக்கியமாக வலிமையுடையதாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின் பொழுது இந்த தவங்களை உணர்ந்து ஆழ்ந்து அமைதியான நிலையில அதை தொடர்ந்து பின்பற்றி வரும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த தவங்கள் வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக அமையும். இப்ப மன அலைச்சூழலை நம்ம விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில நின்று மனம் வந்து செயல்படுவதற்கான பயிற்சி தான் நம்ம தவம் சொல்றோம். அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு உடல் வலிமைக்கு வந்து உடற்பயிற்சி செய்யறோம். அது போல மனதினுடைய மதி நுட்பத்தை வந்து பெருக்குவதற்கான அந்த உள பயிற்சி தான் இந்த தவம். அதற்காகவாவது நம்ம வந்து இந்த தவத்தை வந்து விடாம தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு அன்பர் சொல்லுவாங்க, ஒரு சிந்தனை விருந்துல ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, தவம் செய்யும் பொழுது அந்த உடல், உயிர், மனம் இது மூன்றுமே அலைப்பாய விடாமல் அப்படியே ஒரே ஃப்ரீக்வன்சில அப்படியே இருக்கணும் அப்படின்னுவாங்க. அப்போ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நிலையாக இருக்கும் பொழுது மனம் வந்து எப்பொழுதுமே வந்து அலைப்பாயாம நிதானத்தோட ஒரு தெளிவான ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தவம் எவ்வளவு அவசியம் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தினந்தோறும் சமையல் அறையில பாத்திரங்களை எல்லாம் உபயோகித்து செய்யும் பொழுது, சுத்தம் செய்து செய்யும் பொழுதுதான் மறுநாளைக்கு நமக்கு அந்த பாத்திரங்கள் பயனுள்ளதாக இருக்குது சமைக்கிறதுக்கு. அது போலதான் மனதை எப்பொழுதும் நம்ம தினந்தோறும் தவம் செய்து
அகத்தாய்வு செய்து நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு வந்து நம்ம மனம் வந்து சரியான நிலையில இயங்கும். அதற்கு வந்து நமக்கு இந்த தவங்கள் தான் முக்கியமாக இருக்கின்றது. புலன்களை கடந்து நின்று மனதை மனத்தின் அடித்தளமான உயிரை உணர்ந்து உயிர் மீது மனம் செலுத்தி செலுத்தி மனித மனம் வினாடிக்கு 14 சூழலுக்கு கீழே இறங்கி அந்த நுண்ணிய அலைக்கு வரக்கூடிய மனநிலையத்தான் நம்ம ஆல்பா நிலை, தீட்டா நிலை, டெல்டா நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நுண்ணிய நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த தவம் தான் உறுதுணையாக இருக்குங்க. ஒரு அந்த கால பண்டைய காலத்துல எல்லாம் தவம் ஏற்கும் நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதனால மூலமாகவும், ஒரு உருவத்தின் மீது ஒரு மனதை செலுத்தி அந்த உருவத்தையே நினைக்க சொல்லுவாங்க, இல்ல சுவாசத்தின் மீது மனதை வைத்து பயிற்சிகள் செய்யும் பொழுது மனதை வந்து நெறிப்படுத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இருந்தது அந்த காலங்கள்ல. அது நிறைய மாற்றங்கள் பெற்று இப்போ அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து தவ முறைகள்லாம் வந்து ஏற்கும் நிலை கற்றுத்தரப்படவில்லை, ஏற்கும் நிலையும் மறுக்கப்பட்டது. ஆனா நமது மகரிஷி அவர்கள் தான் பெண்களும் தவ முறைகளை கத்துக்கணும்ன்றத வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது மகரிஷி நம் பெண்களுக்கும் இந்த தவ முறைகளையும் அளித்தது. எளிய முறை குண்டலினி யோகத்தை இப்போ தற்காலங்கள்ல பெண்களும் கற்று வராங்க. குருவினுடைய நம்ம குருவினுடைய இன்றியமையாத நம்ம உதவியும் அவரது மேன்மையும் பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு குரு எவ்வளவு நமக்கு முக்கியமாக இருக்கிறாங்க. குரு இல்லாம நம்ம இதெல்லாம் கத்துக்கொண்டிருக்க முடியுமா அப்படின்னும் பொழுது கடினமாக தான் இருக்கும். அதனால குரு நமக்கு நம்ம நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி தவத்தால நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கைய அளிக்கிறாங்க. தவத்தினால கிட்டும் இந்த குணநலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, மன அலைச்சூழல் குறையுது, மன அமைதி பெறுது, தவத்தினால நமக்கு வந்து ஒரு புலன் மயக்கம் இல்லாமல் ஒரு அயரா விழிப்பு நிலைக்கு செல்றோம், கர்ம வினைகள் போகுது, எப்பொழுதுமே ஒரு ஆனந்த நிலை ஏற்படுகின்றது, நமக்கு வந்து எப்பொழுதும் வந்து ஒரு சமுதாயத்திலையும் சரி ஒரு நட்பு நலம் ஓங்குகின்றது, குடும்ப நலம் ஓங்குகின்றது, அதனால நமக்கு எப்பொழுதும் ஒரு மனதில் ஒரு விரியும் தன்மை பெருகுகின்றது, எண்ணம் சொல் செயலில் ஒரு ஒழுங்கு ஏற்படுகின்றது, அறிவின் திறன் வந்து கூடிக்கொண்டே போகின்றது, எப்பொழுதும் ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது, சகித்து கொள்ளும் திறனமும் அதிகரிக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த தவத்தினால நமக்கு அனைத்து பயன்களுமே கிட்டுகின்றது. மகரிஷியினுடைய நோக்கமே வந்து உலக அமைதி தான். அதுல வந்து மகரிஷி அது வந்து சொல்றது வந்து முதல்ல வந்து தனி மனித அமைதி, தனி மனித அமைதினாலதான் குடும்ப அமைதி கிட்டும், குடும்ப அமைதினாலதான் சமுதாய அமைதி கிட்டும், அதனாலதான் வந்து உலக அமைதியே கிடைக்கும் அப்படின்றாங்க. அதனால நம்ம எப்பொழுதும் தவ உணர்விலேயே இருந்தோம்னா தனி மனித அமைதி கிடைக்கும். அப்போ நமக்கு எது முக்கியமாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது என்ன, நமக்கு வந்து தவமாக தான் இருக்கின்றது. அப்போ தவமாய் தவம் இருந்து எப்பொழுதும் நம்ம வந்து அனைத்து எண்ணங்களையும் சரி சொல்களையும் சரி செயல்களையும் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும். ஒரு அன்பர் அதுதான் சொன்னாங்க, தவம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா தவத்துல எங்களால வந்து உட்கார முடியல, உடல் ஒத்துழைக்கலைங்க. அப்போ அதுக்கு அடிப்படையாக என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்களும் சொன்னாங்க, அப்போ உடலுக்கு உடற்பயிற்சி நம்ம சிறப்பாக கொடுக்கணும். அதனால உடற்பயிற்சி நல்லா தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம நிமிர்ந்து உட்காரக்கூடிய நிலைக்கு அந்த உடல் வந்து இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உடற்பயிற்சியை நல்லா திறம்பட செய்யும் பொழுது உடல் வலிமை பெறுகின்றது. உடல் வலிமை ஆச்சுன்னா மன வலிமை அதிகரிக்கின்றது. மன வலிமை ஆச்சுன்னா தவம் வந்து நல்லா சித்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தவத்திற்கு எது காரணமாக இருக்கின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் இப்போ இந்த தவம் மனம் வந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு அமைதியான நிலையில இருக்கணும். மனதிற்கு அப்போ ஒவ்வொரு நொடி பொழுதுலையுமே மனதிற்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்துட்டே இருக்கணும். தினந்தோறும் ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விடாமல் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் மனம் வந்து ஒரு தெளிவு நிலையில இருக்கும் பொழுது நமக்கு வந்து
தவத்துல உள்ளுணர்வாக நம்ம சென்று அந்த இறையுணர்வை பெறுவதற்கு வழிவகுக்கும். நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கமே இரண்டு விஷயங்கள் தான், இறையுணர்வு பெறுவது, ஆறாவது அறிவில் முழுமை பேறு அடைவது தான். அப்போ இறையுணர்வு எவ்வாறு பெற முடியும்? மனம் வந்து நுண்ணிய நிலைக்கு போகும் பொழுதுதான் இறையுணர்வை பெற முடியும், அமைதியான நிலையில தான் இறையுணர்வை பெற முடியும். அதற்கு வந்து இந்த தவங்கள் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்க வளமுடன். இத்துடன் என் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.